உலகெங்கிலும் உள்ள எனது அனைத்து யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், உங்கள் அனைவருக்கும் உங்களது அன்பு நண்பன் வி கே ஆர் என்கிற விஜயகுமார் வந்திருக்கிறேன். நமது புரட்சித் தலைவர் பொன்முனை செம்மல் மக்கள் திலகம் பாரத ரத்னா பொன்முனை செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சாதனை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் ஒரு 150 எபிசோடுக்கு மேலே போட்டேன் தலைவருடைய சாதனை பற்றி. இப்போ நான் சொல்லப்படுறது ரொம்ப புது ஒரு புது விஷயம், இது வரைக்கும் நான் சொல்லலை. புரட்சித் தலைவர் சிஎம்மாக இருந்தப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. அதில் பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்களே, பேக்வேர்ட் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸ் எப்பவுமே கம்மி தான். ஸோ பிற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்ராஸில் போயிட்டு எழிலத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபீஸை பற்றி முதல்ல என்ன ஸ்மால் அமௌண்ட் கட்டியிருக்காங்க அதுதான் ஃபீஸ் நினச்சிட்டு இருக்காங்க. ஜாயின் பண்ணுற அன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா 400 சேர்த்து கட்ட சொல்கிறாங்க, 400 ரூபீஸ். உடனே 400 ரூபீஸ் கட்ட சொல்கிறாங்கன்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்போ 400ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு, ஏதோ ஒரு திடீர்னு ஒரு ஃபீஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில். 400 கட்ட சொன்னால் அந்த பசங்களுக்குலாம் ஷாக்கு. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே புவர் ஸ்டூடெண்ட்ஸ், பேக்வேர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், புவர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏழை மாணவர்கள், எப்படி கட்ட முடியும் அவங்களால? உடனே யோசிச்சிருக்காங்க, என்னடா அது 400 கட்ட சொல்கிறாங்களே என்னடா அப்படின்றது. கையில் பணமும் இல்லை, ஊரில் இருந்தும் பணத்தை வர வைக்க முடியாது, அப்போ தான் ஜாயின் பண்ணுறாங்க, ஹாஸ்டல் அலாட்மெண்ட்டு கிடைக்கல, என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி உடனே ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாரு, வாங்க நம்ம எதுக்கும் புரட்சித் தலைவர் போய் பார்க்கலாம், சிஎம்ஐ பார்க்கலாம், சிஎம் பார்த்து சொல்லலாங்கும்போது சரி வாங்கிட்டு அங்கிருந்து எழுதியிலிருந்து ஃபோர்ட் வந்து கோட்டை, கோட்டைங்கிறது ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கூட தான். ஸோ எல்லாமே வாக் பண்ணி போகிறாங்க, கூட ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே போனோன்னா கரெக்டாக போன சிஎம் தான் சீட்டில் உட்காந்துருக்காரு. உடனே பார்க்குறாங்க ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அப்படியே அப்பாயின்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, டேரெக்டாக உள்ள போக சொல்லிட்டாங்க. நேராக உள்ள போகிறாங்க, நேராக போய் தலைவர் பார்த்தோம், வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு. தலைவர் பார்த்து என்ன வந்தானே பசங்களை பார்த்துட்டு, என்னப்பா என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி திடீர்னு 400 கட்ட சொல்கிறாங்க என் காலேஜில், நாங்களாம் ரொம்ப பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸு 400 எங்கள் கையில் பணம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணணும் தெரியல ஐயா, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது உடனே யோசிக்கிறாரு, சரி கவலைப்படாதீங்க, நீங்கள் போய் நல்லா படிங்க, காலேஜ் போங்க, நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக போங்க. போகும்போது வந்து பக்கத்தில் வந்து ஒரு மந்திரி இருக்கார், என்ன இந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மந்திரி, அவரை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த செயலாளர் பார்த்து செக்ரட்டரி பார்த்துட்டு போங்கங்கிறார். உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. வந்துட்டு அப்படியே வரும்போது அந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை சார்ந்த அந்த ஒரு அதிகாரி பார்க்குறாங்க, அந்த செக்ரட்டரி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே உடனே சொல்கிறார் அவர், நீங்கள் தைரியமாக காலேஜ் போங்கப்பா, உங்களுக்குலாம் ஆர்டர்ஸ் போட்டாச்சு, முதலமைச்சர் ஆர்டர் போட்டார், இந்த 400 வாங்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டார், அது இல்லாமல் ஃபீஸும் ரெடியூஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் காலேஜ் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் சரியாயிட்டு போங்க, தைரியமாக போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் போகிறாங்க, அதுக்குள்ளே இவங்க ஃபோன் பண்ணி அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காரு, 400 வாங்காதீங்க, அதுமாதிரி ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ரெடியூஸ் பண்ண ஃபீஸோட அமௌண்ட்டையும் சொல்கிறாங்க. வித்தின் அ செகண்டுக்குள்ளே தலைவர் டிசைட் பண்ணியிருக்காரு, அந்த எக்ஸஸ் ரைஸ் பண்ண ஃபீஸை குறைக்கணும், அப்புறம் வந்து ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபீஸ் வந்து புவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வருஷத்துக்கு 16 தான் வாங்கியிருக்காங்க, வெறும் 16 ஃபார் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அவ்வளோ ரேட்டை குறைச்சிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அது கிட்ட எல்லா காலேஜுக்கும் ஃபேக்ஸ் கொடுத்துட்டாங்க, எல்லா காலேஜுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க புரட்சித்தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சாதனை. அது ஒரு ஏழை மாணவர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக ஃபீஸையே குறைச்சார் தலைவர், புரட்சித் தலைவர். அதுதான் பொன்முனைச்செம்மல் புரட்சித் தலைவர். அதனால தான் என்றைக்குமே புரட்சித் தலைவர் வந்து எல்லாருமே நம்ம நன்றி கடன்பட்டிருக்கோம், அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நன்றி கடன்பட்டிருக்காங்க. இதுதான் தலைவருடைய மிகப்பெரிய ஒரு பொன்முனைச்செம்மலுடைய மனதுக்கு எடுத்துக்காட்டு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.